ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட முந்தைய பதிவான ஆன்மீக அறிவியல் பகுதி ஒன்றில் மாவிலை தோரணம் கட்டுவதின் பலன்கள் பற்றி பார்த்தோம் இன்னைக்கு ஆன்மீக அறிவியல் பகுதி ரெண்டில் மெட்டி அணிவதில் உள்ள ரகசியங்கள் பெண்கள் மெட்டி அணிவாங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு பின்னாடி இருக்கும் ரகசியமும் அறிவியலும் என்ன அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுமையாக பார்த்து பலனடைங்க நம் முன்னோர்கள் நம்மை நல்வழியில் நெறிப்படுத்துவதற்காக பல அறிவுரைகளை வழங்கிவிட்டு சென்றுள்ளனர் அவற்றின் உண்மை காரணம் அறியாமலேயே நாம் பலவற்றை கண்மூடித்தனமாகத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் சந்தேகத்துடனும் பழக்க தோஷம் காரணமாகவும் அந்த அறிவுரைகளை நடைமுறைப்படுத்துவதை விட உண்மை நிலவரம் அறிந்து நம்ம பின்பற்றினா மேலும் பலன்கள் கிடைக்கும் காலம் காலமாக நமது சமய திருமணங்களில் தாலியையும் பெண்கள் கால்களில் அணியும் மெட்டியையும் சம்பிர சம்பிரதாய அடையாளமாகத்தான் நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம் முன்னோர்கள் காலகாலமாக நடைமுறைப்படுத்தி வந்த இந்த பழக்கங்களிலும் சம்பிரதாயங்களிலும் அறிவியல் உண்மைகள் ஆழப்பதிந்துள்ளன என்பதை நாம் அறிந்திருக்கவில்லை அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நமது கலாச்சாரப்படி பெண்கள் சிறுவயது முதலே கொலுசு அணிவதும் திருமணத்திற்கு பிறகு காலில் மெட்டி அணிவதும் பொதுவான ஒரு பழக்கம்தான் ஆனால் இதற்கு பின்னணியில் ஆரோக்கியம் சார்ந்த அறிவியல் காரணங்களும் கலந்திருக்கின்றன நகைகள் அணிவது என்பது நமது பாரம்பரியத்தில் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தங்கம் வெள்ளி நகைகள் அணிவதன் மூலம் நம் உடலில் உள்ள முக்கிய வர்ம புள்ளிகளை தூண்டிவிடப்பட்டு நம் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் பராமரிக்க உதவுகிறது என்றும் நம்பப்படுகிறது என்னதான் பெரும் அந்தஸ்து மற்றும் வசதி இருந்தாலும் கூட கொலுசு மற்றும் மெட்டி பார்த்திங்கன்னா வெள்ளியில் தான் அணிய வேண்டும் என்பது நம்ம சம்பிரதாயம் வெள்ளி நம் உடல் சூட்டை அகற்றி குளிர்ச்சியாக்கி ஆரோக்கியம் அளிக்கும் பொதுவாகவே ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கும் இதற்கு அவர்களது உடல் கூறுதான் காரணம் இதற்காகத்தான் சிறு வயதிலிருந்தே பெண் குழந்தைகளுக்கு வெள்ளி கொலுசு அணிவிக்கப்படுகிறது வெள்ளி பெண்களின் கால் நரம்பினை தீண்டும்படி இருப்பது அவர்களது காலில் இருந்து மூளைக்கு செல்லும் முக்கிய நரம்பை தூண்டுகிறது இதனால் பெண்களுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் விளைகிறது மெட்டி என்பதை நமது முன்னோர்கள் வெறும் சடங்காக மட்டும் வைத்திடவில்லை அதில் சில அறிவியல் காரணமும் இருக்கிறது இந்த மெட்டியை பற்றி இப்பொழுது மட்டுமல்ல ராமாயணம் போன்ற புராண காலத்தில் கூட இதை பற்றி நிறையவே பேசியிருக்காங்க ராவணன் சீதையை கைப்பற்றி தூக்கிச் சென்ற போது தன் கணவன் ராமன் தன்னை கண்டறிய எளிதாக இருக்க வேண்டும் என்று தன் மெட்டியை கழட்டி எறிந்தார் என்ற கதையை கூட நம்ம படித்திருப்போம் இந்த மெட்டி எப்பொழுதும் தங்கத்தால் அணியப்படக்கூடாது காரணம் தங்கத்தை இந்துக்களாகிய நாம லட்சுமியின் வடிவமாக பார்க்கிறோம் அதை காலில் போட தான் நம்ம அனுமதிப்பதில்லை இந்த மெட்டி வெள்ளியால் செய்யப்பட்டு உபயோகப்படுத்தி வருகிறோம் பொதுவாகவே மெட்டி இரண்டாவது விரலில் அதாவது பெருவிரலுக்கு பக்கத்தில் இருக்கிற இரண்டாவது விரலில் தான் அணிவார்கள் அந்த இரண்டாவது விரலில் இருந்து ஒரு நரம்பு கருப்பை மூலமாக இதயத்திற்கு செல்கின்றது இந்த விரலில் மெட்டி அணிவதால் கருப்பை பலமாகிறது மற்றும் இரத்த ஓட்டத்தையும் இது சீராக்கும் இதனால் பெண்கள் கர்ப்ப காலத்தின் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையும் இதில் இருக்கிறது இந்த பதிவை பார்க்கும் நிறைய அன்பர்கள் கூட எத்தனை விரலில் மெட்டி அணிவது என்ற கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நாங்கள் சொன்னது படி பார்த்தீங்கன்னா பெரு விரலுக்கு பக்கத்தில் இருக்க இரண்டாவது விரலில் மெட்டி அணிவது தான் நல்லது அதாவது ரெண்டு கால்களிலும் இருக்க பெருவிரல் பக்கத்தில் இருக்க இரண்டாவது விரலில் நீங்கள் மெட்டி அணிந்து கொள்ளலாம் பெண்களின் கருப்பை நரம்புகளும் கால்விரல் விரல் நரம்புகளும் ஒருவித தொடர்பு கொண்டவை கால்விரலில் விரலில் வெள்ளி மெட்டி அணிவதால் கருப்பையின் நீர் சமநிலை எப்போதும் பாதிக்கப்படாது எனவே பெண்கள் காலில் மெட்டி அணிவதால் கருப்பை பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும் காலில் மெட்டி அணிகின்ற விரல்களின் நுனிகளில் அந்த இடத்துல தான் கருப்பையின் நரம்பு நுனிகள் வந்து முடிகின்றன இதனால் பெண்கள் நடக்கும்போது மெட்டி அழுத்தத்தை ஏற்படுத்தி பெண்களின் கருப்பை வளர்ச்சிக்கு உதவுகிறது மேலும் அங்கே இரத்த ஓட்டம் அதிகரிக்கப்பட்டு பெண்களின் மாதவிடாய் சுழற்சி கூட ஆரோக்கியமாக இருக்கும் கருப்பை ஆரோக்கியமாக இருக்கவும் இந்த அழுத்தம் ரொம்பவே உதவும் இந்த அழுத்தம் பெண்களின் இனப்பெருக்க மண்டல உறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள பயன்படுகிறது வெள்ளியில் இருக்கக்கூடிய ஒருவித காந்த சக்தி பார்த்தீங்கன்னா காலில் இருக்கும் நரம்புகளில் இருந்து உடலில் ஊடுருவி நோய்களிலிருந்து நிவாரணம் தரும் ஒரு ஆற்றல் கூட கொண்டதாகும் பெண்களின் கர்ப்பகாலத்தில் மயக்கம் வாந்தி சோர்வு பசியின்மை ஏற்படுகின்றன கர்ப்பகாலத்தின் போது இந்த கால்விரல் நரம்பினை அழித்து தேய்த்தால் மேற்கண்ட வலிகள் குறையும் இதனை எப்போதும் நம்ம செய்து கொண்டிருக்க முடியாது அதனால தான் வெள்ளியிலான மெட்டியை அணிவித்தார்கள் இதன் இதனால் என்ன ஆகும்னா நடக்கும் இயற்கையாகவே அந்த மெட்டியை அழுத்தி உராய்ந்து வலியை குறைக்கிறது அது மட்டும் இல்லாமல் கருப்பை பாதிப்புகளை இது முன்கூட்டியே தடுக்கும் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அறிவியல் காரணங்களால் தான் காலில் மெட்டி கொலுசு போன்றவற்றை அணியும் பழக்கத்தை நம் முன்னோர்கள் உருவாக்கி இருக்கின்றனர் இதுதான் இப்போ இருக்க வல்லுநர்களோட கூற்றாகவும் இருக்கிறது இரண்டாவது பெருவிரலை மசாஜ் செய்வதன் மூலம் கருப்பை பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் என்று இப்போ வளர்ந்துட்டு இருக்க ரிஃப்ளெக்ஸாலஜி நூல்கள் கூட மருத்துவ ரீதியாக இதை ஒத்துக்கொள்கிறது கால்விரல்களின் நுனிப்பகுதிகளில்தான் அத்தனை நரம்பு முடிச்சுகளும் இணைகின்றன இரண்டாவது கால்விரலில் உள்ள நரம்புகள் கருப்பையிலிருந்து இதயத்தை இணைக்கிறது என்றும் இதில் கொடுக்கும் அழுத்தம் காரணமாக எல்லா உறுப்புகளும் புத்துயிர் பெறுகிறது என்றும் ரிஃப்ளக்ஸா ரிஃப்ளெக்ஸாலஜியில் நம்பப்படுகிறது மெட்டி வெள்ளியால் செய்யப்பட்டு அணியப்படுவதே மிக மிக சிறப்பு இது பூமியில் உள்ள போலார் ஆற்றலை உறிஞ்சி உடம்பு முழுவதுக்கும் பாய்ச்சுகிறது தற்காலத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் மெட்டி அணிகிறார்கள் ஆனால் மகாலட்சுமி மிகவும் விரும்பி தங்கும் இடங்களில் தங்கமும் ஒன்று அதனால தங்கத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிற காரணத்தால் அதை நம்ம மெட்டியாக அணியக்கூடாது எனவே காலில் மெட்டி அணிய சிறந்த உலோகம் பார்த்தீங்கன்னா வெள்ளிதான் அதை நம்ம முன்னோர்கள் அப்போவே கண்டுபிடித்து இதை ஆன்மீகமாக நமக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு அறிவியல் ஒளிந்திருக்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களில் கூட அறிவியல் ரொம்பவே பலமாக பின்னி பிணைந்திருக்கிறது அதை நம்ம புரிஞ்சுக்காம பல விஷயங்களை இதெல்லாம் ரொம்ப பழமையான விஷயம் நம்ம ஒதுக்கி தள்ளியிருக்கோம் அப்படி பண்ணாமல் அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அதெல்லாம் பின்பற்றணும் என்பது தான் இந்த பதிவோட முக்கியமான நோக்கம் இதை அடுத்த தலைமுறைக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்க இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி ஆன்மீக அறிவியல் சம்பந்தமான பதிவுகள் நாங்கள் வெளியிடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்